பிறப்பு இறப்பின் ரகசியத்தை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி துறக்கும் தவம் கொண்ட ஜோதி பிரானை மறப்பிலராய் நித்தம் வாய்மொழிவாருக்கு அறப்பதி காட்டும் அமரபிரானை. இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி வருகின்ற காற்றையும் போகின்ற காற்றையும் நீக்கி துறக்கும் தவம் கண்ட ஜோதிபுராணி தலைவன் அவனுக்கு தான் துறக்கும் தவம் கண்ட ஜோதிபுராணி. இவ யார் அந்த வாய்ப்பு கிடைத்ததுன்னா எடகளையும் பின்களையும் சேர்த்து விட்டான். இது பாவம், இது புண்ணியம், இது தூளம், இது சூட்சமம். ஆக இது இது சீடன் இவன் குருனா ரெண்டும் சேர்ந்து இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி துறக்கும் தவம் கண்ட ஜோதி. அந்த ரகசியத்தை அறிந்தவன்லாம் அவன் தான் துறவி. தவம் தவமுடையார்க்காகும், இந்த ரகசியத்தை அறிந்தவன் தான் தவசி. தவம் தவமுடையார்க்காகும், அவம் அதனை அகதிலார் மேற்கொள்வதுனா வள்ளுவன். தவம் எது என்றான், உடம்பும் உயிரும் அறிய வேண்டும், குளிர்ச்சியும் வெப்பத்தையும் அறிய வேண்டும், சக்தியும் சிவத்தையும் அறிய வேண்டும், இடைகளையும் பின்களையும் அறிய வேண்டும், தூளத்தையும் சூட்சமத்தையும் அறிய வேண்டும், காமத்தையும் காமம் மற்றதையும் அறிய வேண்டும், மூடத்தை மூடத்தனம் அறியாமையும் அறிவும் அறிய வேண்டும்னா அதான் இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி இருமையை நீக்கி துறக்கும் இதை கோ எரிந்து கொள்ள வேண்டும்னா. அப்போ தவம் தவமுடியா இருக்காம், தபத்தை அறிந்தவன் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும், உடம்பை பற்றி அறிந்திருக்க வேண்டும், காமத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும், பசியை பற்றி அறிந்திருக்க வேண்டும், பஞ்சபூதத்தை அறிந்திருக்க வேண்டும், நாம் எப்படி வாழ்வோம்னு வாழ்ந்து எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னு அறிந்து கொண்ட வேண்டும். அறிந்து கொண்டவன் தெரிந்து கொண்டவன் புரிந்து கொண்டவன் தான் தவத்தை மேற்கொள்ள வேண்டும். தவம் தவமுடையார்க்காகும், இது புரியாமல் என்ன செய்வான், காவி கட்டிக்கிட்டு ஊர் ஊராக சுற்றுவான், பட்டை நெட்டில் போட்டிருப்பான், காவி கட்டியிருப்பான், காமம் பிச்சு தின்னுகிட்டு இருக்கும். வெல்ல முடியுமாதே உன்னால், காவி கட்டினியே வெல்ல முடியுமா, வெல்ல முடியாது. வெல்லுதற்கு உபாயம் இடகளையும் பின்களையும் சேர்க்க வேண்டும். வெல்லுதற்கு உபாயம் திருவடியை தவிர வேறு கதி இல்லை. அப்போ தவசி என்பதே, தவம் என்பதே முற்று பெற்ற முனிவர்கள், முற்று பெற்ற முனிவனாகிய ராமலிங்க சாமியையும் அருணகிரிநாதனையும் வள்ளுவனையும் திருஞான சம்பந்தரையும் பட்டத்தாரையும் பூஜை செய்வது தான், பூஜை செய்வது தான் தவம். தவம் தவமுடையார்க்காகனா அப்போ தவசி தவம் சித்தி பெற்றது. தவம் சித்தி பெற்றால் அங்கே பசி ஏது, காமம் ஏது, நரதலை மூப்பு ஏது இல்லை, எல்லாம் அற்றுவிட்டது. அப்படி ஒரு வாய்ப்பு பெற்றவன் நவகரகம் என்ன செய்யும்னா தவம் தவம் முடிந்து விட்டது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.